மகாபாரதத்தில் சொர்க்கம் உடல் தூய்மை உள்ள தூய்மை எண்ணும் எண்ணங்கள் அனைத்திலும் தூய்மையாக இருந்தால் சொர்க்கம் உருவாகும். இதற்கு மகாபாரதத்தில் ஒரு அழகான காட்சியை மனக்கண் முன்னாலே காண்போம். அஸ்வத்தாமன் புத்திரையின் கர்ப்பத்தை பிரம்மாஸ்திரத்தை கொண்டு தாக்கினான். ஒரே வாரிசையும் அழித்தான். கோபத்தின் உச்சிக்கே போன கண்ணன் அவனுக்கு சாபம் கொடுக்கிறான். நீ மரணத்தை கண்டு பயப்படாதவன் அல்லவா, நான் உன் மரணத்தை பறிக்கிறேன், நீ அமரனாக வாழ்வாய் என்று சாபம் கொடுக்கிறான். உலகின் மூலமெங்கும் திக்கன்றி அலைவாய், மேதியெங்கும் குருதி வடியும், யாரும் உன்னை நெருங்க அஞ்சுவார்கள், வேதனை உன் அங்கமெங்கும் உருவாகும், மரணத்தை வேண்டி அனுஷணமும் பிரார்த்திப்பாய், ஆனால் பிராப்தமாக பெறமாட்டாய், கார் இருளில் வாழ்வாய், உன்னில் வாசம் செய்யும் சுவாசம் கூட தேகத்தை விட்டு விலக வழிதெரியாமல் நீ அலைவாய், திக்கறியாமல் கதியின்றி தவிப்பாய் என்று கண்ணன் சாபம். குலவதுவின் கற்பத்தை சிதைத்தான். நியாயமற்ற அக்கிரமத்தை புரிந்தான். கடைசி அடையாளத்தையும் அழித்தான். மேலும் கிருஷ்ணன் சொல்கிறார், பாண்டவரின் எதிர்காலம் அல்லவா இது, அகிலத்தின் எதிர்காலமாக இருக்கிறது. பெரும் ஆக்கத்துக்கு ஒரு நாசம் உருவாகத்தான் வேண்டும். மேலும் வசுதேவ கிருஷ்ணன் சொல்லுகிறான், என் வாழ்நாளின் முழு தியாகத்தின் பலன் அனைத்தையும் இந்த உத்திரையின் கர்ப்பத்திற்கு உயிராக கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஒரு உயிர் அழிந்து புத்துயிர் பெறுவது என்பது துவச்சம் என்று கூறப்படுகிறது. அது புனிதம் அடைந்தது என்று பொருளாகும். அது ஜனிக்கும் முன்பே இறைவனால் பரீட்சிக்கப்பட்டதால் அது பரீட்சித்து என்று அழைக்கப்படுகிறது. பின்னாளில் பாரதத்தின் முதல் ராஜாவாக பரீட்சித்து மகாராஜா பதவியேற்கிறார். திரௌபதியோ கண்ணனிடம் கேள்வி கேட்கின்றாள், இவ்வளவும் நடந்து என்ன லாபம் கண்டேன் என்று. என் லீலையால் தர்மத்தை நிலைநாட்டவில்லை, ஆத்மாவே தர்மத்தையோ அதர்மத்தையோ தேர்ந்தெடுக்கிறது. மனிதன் சுதந்திரமானவன், ஆனால் அறிவை கொண்டு சிந்திப்பதில்லை. ஆனால் எண்ணி பாராமல் போற்றுவது, உயர்ந்தவர்களை மிகவும் பாராட்டுவது, அவர்கள் வழியிலேயே நடப்பது, அரசன் என்ன செய்கிறானோ அதையே செய்வது, அரசன் அதர்மியாக இருந்தால் மக்களும் அதர்மியாகவே ஆகுவது, அங்கு அன்பு போய்விடுகிறது, மோகமும் லோபமும் தலைவிரித்து ஆடுகிறது, அதர்மம் பெருகி விட்டது, இப்போதோ தர்மி என்பவன் ஒருவரும் இல்லை. ஆகவே அனைவரும் அழிய வேண்டியவர்கள். புளித்த பழங்களை கொடுக்கக்கூடிய மரத்தை வேறோடு பிடுங்கி வேறொரு மரத்தை நட வேண்டி இருக்கிறது. அது மிகவும் அவசியமானது. அதை பாதுகாப்பதால் என்ன பிரயோஜனம்? இப்போது உருவான தவறுகள் அழிக்கப்பட வேண்டும். அதர்ம அரசர்கள் மண்ணில் சாய்வார்கள். மீதம் இருப்பவர்களோ திரௌபதியும் அவருடைய கணவர்கள் 5 பேரும் மட்டுமே. ஏன் இப்படி என்று கேட்கிறாள். திரௌபதி, நீயோ அக்னியில் பிறந்தவள். ஐவரும் மந்திர பிரசாதமாக இருக்கிறார்கள். காமத்தின் இழுக்கான குருதியில் தேகம் எடுக்கவில்லை அவர்கள். அகிலத்தை புத்தியில் அழிக்கவே அவர்கள் புறப்படுத்தார்கள். காலமானது கர்ப்பத்தின் சிசுவை பரிசுத்தமாக மாற்றியது. கார் இருள் விலகியது, புது பிரகாசம் உதிக்கிறது, நீ ஆனந்தம் கொள், காத்திருந்த விடியல் தோன்றுகிறது என்று சொல்லுகிறார். அந்த விடியல் தான் சொர்க்கமாக இருக்கிறது. அங்கே தூயவர்கள் சங்கல்பத்தால் பறப்பார்கள். அந்த சொர்க்கத்தில் அரசன் கொற்றவனாக இல்லாமல் தலைவனாக, பிரஜைகளுக்கு உற்றவனாக இருப்பான், மகத்துவம் வாய்ந்தவனாக இருப்பான். அனைவரும் அங்கே ஒரே ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருப்பார்கள். இந்த ராஜ்யத்தில் சித்தாந்தங்களும் அறிவுரைகளும் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும். பூமி ஒரே கொடியின் சின்னத்தின் கீழே இருக்கும். ஒரே நியாயம், அது பரதம் என்று பெயர்படும். இந்த பரத ராஜ்யம் என்ற பெயர் மேலும் புகழ் பெறும். அத்தகைய இந்த பரத கண்டம்தான் சொர்க்கமாக திகழும். இதயம் ஆசைகளில் நாட்டம் கொண்டு செல்வத்தை தேடுகிறது. அது குடும்பத்துக்காக உழைக்கிறது, மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் அதை வழங்கிய சமுதாயத்தை சாதனமாக மட்டுமே காண்கின்றது, ஒரு கருவியாக மட்டுமே காண்கின்றது. அனைத்தும் இறைவன் வழங்கியது. அனைவரும் நம் குடும்பம் என்று உணர்வது இல்லை. சதி, பழிச்செயல், இதெல்லாம் நஷ்டத்தையே விளைவிக்கிறது. இதயத்தில் பரமாத்மாவின் நினைவும் ஒற்றுமை உணர்வும் கொண்டு அன்பு வாழ்வு வாழ வேண்டும். அதற்காக புறப்படுங்கள். உங்கள் இதயத்தில் தர்மம் என்ற விதையை ஸ்தாபிக்கப்படுகிறது. ஓம் சகனா பவத்து. மீண்டும் சந்திப்போம்.